டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 108, பகைவரிடம் இருந்து விடுவிக்குமாறு வேண்டல். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரை விழித்தெழ செய்வேன் ஆண்டவரே. மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முயல்களை தொடுகின்றது உமது உண்மை. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வழக்கையால் அவர்களுக்கு துணை செய்யும், என் விண்ணப்பத்திற்கு பதிலளியும். கடவுள் தமது தூயகத்தில் நின்று இவ்வாறு உரைத்தார். வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன். சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன். கிளையாது என்னுடையது. மனசேயும் என்னுடையதே. எப்ராயும் என் தலைச்சீரா. யூதா என் செங்கோல். மோவாபு எனது பாதங்களும் பாத்திரம். ஏதோமின் மீது எனது மிதியடியை எறிவேன். பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன். அரன்சூல் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார்? ஏதோம் வரைக்கும் என்னை கூட்டி செல்பவர் யார்? கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் என்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்திடுவார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவ நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.